ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிம் சிவா. ஸோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்காக உங்களுக்கு இந்த பதிவு. இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு விஷயம் சொன்னால் அதை முதல்ல நம்பலாமா நம்பக்கூடாதான்னு முதல்ல தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது என்னை வந்து ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 15 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன். அதை நான் சொல்கிறேன், நிறைய பேர் அதை வந்து எப்படி நம்புகிறாங்க நம்பலன்னு தெரியல. ஸோ ஒருத்தர் வந்து எம்எல்ஏ டவுட் பட்டார். ஸோ டவுட் பட்டார், ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றீங்களே, அது சர்டிஃபிகேட் காட்டுங்க அப்படின்னாரு. ஸோ இன்னொன்று, நான் ஜிம்மு வந்து 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து நான் ஜிம்மில் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது அவர் அதையும் டவுட் பட்டு கேட்குறாரு. ஸோ இதுதான் கரெக்டு, நான் இதை ஒத்துக்கிறேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எதை சொன்னாலும் உடனே அப்படியே நம்பிடாதீங்க, நீங்கள் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்கள், அதில் நிறைய விஷயம் கற்றுக்குங்க. கற்றுக்குனா சும்மா வந்தோமா கேட்டோமா கேள்வி கேட்டோமா அதோடு விட்டுறாமல் அதுலேருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க. ஸோ இப்போ அவர் வந்தார், என்னை கேட்டார், கேட்டுட்டு ஜிம்மு ஜாயின் பண்ணல. ஸோ ஜாயின் பண்ணாதனால நான் எதுவும் ஒருத்தும் படலை, பட் ஆனால் இது கரெக்டான விஷயம். ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்த நம்பணும்னா ஒரு 2-3 கேள்வி கேட்குறதுல தப்பு கிடையாது, பட் ஆனால் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஒரு கிளியராக வச்சுக்கோங்க. எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல், ஓ வந்தாங்க மாஸ்டர் வந்து சர்டிஃபிகேட் வேணுன்றாரு, சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லையே இங்கே நாளைக்கு எதுவுமே மாட்டலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ சர்டிஃபிகேட் நான் எடுத்து காட்டினேன், காட்டினவொன்னே ஓகே சார் நீங்கள் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, ப்ளஸ் எம்பிஏ முடிச்சிருக்கீங்க, ப்ளஸ் ஒய்எம்சி காலேஜ் முடிச்சிருக்கீங்க, ப்ளஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் முடிச்சிருக்கீங்க, கம்ப்ளீட்லேயே வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் வெயிட் பாடி பில்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த சர்டிஃபிகேட் பார்த்த உடனே தான் அவர் நம்புறாரு. நம்மனவுடனே தான் அவர் ஜிம்மு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஆனால் ஜாயின் பண்ணல. ஸோ இது கரெக்ட். ஃபஸ்ட் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க. அப்படி நம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2-3 விஷயத்த கேள்வி கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க, இது தப்பே கிடையாது. பட் ஓவராக கேள்வி கேட்டு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ ஓவர் கேள்வினா நீங்கள் அதுலேருந்து ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஃபஸ்ட்டு இவர் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு, இவர் எத்தனை பேருக்கு வெயிட் கெயின் பண்ணியிருக்காரு, எத்தனை பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு, இவர் எத்தனை பேர் ஃபிட்னஸ் சிக்ஸ் பேக் பாடி எத்தனை வந்திருக்காரு அப்படின்னு முதல்ல பாருங்கள். இதில் நம்மளுடைய பாடி கண்டிஷனை இவங்க வந்து முதல்ல ஸ்டடி பண்ணணும். அது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ அதாவது நான் ஒரு ட்ரைனர்னா, ஒருத்தர் என்கிட்ட வராரு வெயிட்டு குறைக்கணும் வெயிட் ஏற்றணும்னு வராரு அப்படின்னா, நான் எடுத்தவொடனே அவர் இதை பண்ணுங்க அதை பண்ண நான் சொல்ல முடியாது. முதல்ல அவங்களுடைய பவர் என்ன, எனர்ஜி என்ன, அவங்கள முதல்ல ஜிம்முக்கு ரெகுலராக வருவாங்களா, வர வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க விருப்பமாக அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை ஏதோ பேருக்கு வந்து ஜிம் ஜாயின் பண்ணுறாங்களா, ஒரு கடமைக்காக பண்ணுறாங்களா, அந்த கோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, எக்ஸசைஸ் பண்ணும்போது எதை பண்ணாலும் ஒரு கன்சிஸ்டன்சி ரெகுலராக பண்ணணும். ஜிம்மு ஜாயின் பண்ண அடுத்த நாளே ஜிம் விட்டு நின்னுறது, சுத்தமாக ஜிம்முக்கு வராமல் போகிறது, இல்லை ஏதாவது தனக்குத்தானே காரணம் சொல்லிக்கிறது. உடம்பு ஹெல்த் இஷ்யூ இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஜிம்மு பண்ணுறவங்கன்னு இல்லை, ஜிம் பண்ணாதவங்களுக்கும் நார்மலாக இருக்கவங்களுக்கும் எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூ இருக்கும். ஸோ எவ்வளோ ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 1 வாரம் 10 நாளில் சரியாயிடும். அப்படி சரியாகலைன்னா ரிக்கவர் ஆகிறதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜிம் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப மேஜராக பாடி வந்து ஹெல்த் இஷ்யூவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பரவாயில்ல, ரெஸ்ட் எடுத்துங்க, டாக்டர்கிட்ட போங்க, என்ன ஏதுன்னு உடனே பார்த்துருங்க, ரொம்ப நாள் பிரேக் கொடுக்காதீங்க. எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் மேக்ஸிமம் 2 நாள் பாருங்கள், 3வது நாள் ப்ளட் டெஸ்ட்டோ என்ன பண்ணணுமோ பண்ணி உடம்பை ரிக்கவர் பண்ணிக்கோங்க. ஸோ உடம்பு ஆரோக்கியமாக வச்சுங்க, ஸ்டே ஃபிட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.